வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நான் ரீசெண்டா சென்னையில பிராட்வே சந்தைக்கு போயிருந்தேன். சந்தைக்கு போனப்ப ஒரு நண்பர் வந்து பெக்கின் வாத்தை வந்து கூஸ் வாத்துன்னு சொல்லி வித்துட்டு இருந்தாரு. என்னடா இப்படி வித்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கிட்ட போய் பேசினா அவருக்கு சத்தியமா டிஃபரன்ஸே தெரியலங்க பெக்கினுக்கும் கூசுக்கும். அதனாலதான் நிறைய நண்பர்களுக்கு பெக்கினுக்கும் கூசுக்கும் டிஃபரன்ஸ் சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கூஸுங்கிறது ஒரு ரேர் பிரீடு. அந்த பிரீடு வந்து வருஷத்துக்கே ஒரு வாட்டி தான் பிரீடாகி முட்டை வச்சு அதுவே அடைப்படுத்து குஞ்சு பொறிக்கும். பெக்கினுங்கிறது கறிக்காக மனுஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு பிரீடு. அதாவது ஆல்ரெடி இருந்த பழைய பிரீடில் வந்து ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்து அது நல்லா டக்கு டக்குன்னு பிரீட் ஆயிரும். அதோட யூஸே வந்து கறி மட்டும்தான். அதாவது ஒரு சிக்கு வாங்கி விடுறீங்கன்னா ஒரு 2 மந்த்தில் வந்து ஒரு 2.5 kg மேலும் 2 kg ஃபீமேலும் வந்துடும். அதை வந்து நம்ம கறிக்காக சேல் பண்ணிடுவாங்க. அதான் அதோட யூஸு. பட் கூஸுங்கிறது நிறைய யூசஸ் இருக்குது. வீட்டுக்கு ஒரு பெட்டாகவும் ப்ளஸ் வந்து ஒரு காவல்கார மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ரேர் பிரீடு. வருஷத்துக்கே ஒரு ஒரு அடல்ட்டு பேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6-8 chicks வரைக்கும் கிடைக்கும், அவ்வளோதான். ஆனால் பெக்கின் வருஷத்துக்கு வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு 200 முட்டை வரைக்கும் விடும். அதில் ஒரு நீங்களே ஹேட்ச் பண்ணாலும் ஒரு 150 chicks மேலே எடுக்கலாம். ஸோ இந்த பெக்கின்ங்கிறது கொஞ்சம் காஸ்ட்டு ரொம்ப கம்மி, கூஸுங்கிறது ரொம்ப காஸ்ட் அதிகம். சரி ஓகேப்பா, இதெல்லாம் எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இங்கே சென்னையில் அதுக்கப்புறம் நிறைய ஊரில் வந்து பார்க்கறதுக்கு வெள்ளையாக இருக்கிறதுனால ரெண்டும் வந்து ஒன்று நினச்சிட்டு இந்த பெக்கினே வந்து ஒரு பேர் 1500 ஒரு 1200 அந்த ரேஞ்சு கிடச்சா ஆஹா கூஸ் இந்த ரேட்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிடுறாங்க. ஒரு நண்பர் வந்து சந்தித்தேன், அவர் வந்து பிராட்வே பெட் மார்க்கெட்டில் அவரோட மேல் இறந்துருச்சான், ஃபீமேல் மட்டும் கொண்டு வந்து சேல் பண்ணியிருந்தாரு. நான் சும்மா பெக்கின்னு தெரியும், என்ன பிரதர் என்ன ரேட்டு பிரதர் அப்படின்னு கேட்டேன். அவர் அந்த மாதிரி மேல் இறந்துருச்சுங்க, ஃபீமேல் மட்டும்தான் இருக்குது, 1000 ரூபா பிரதர் அப்படின்னாரு. என்னங்க இதை போய் 1000 ரூபா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். பிரதர் கூஸ் வாத்து பிரதர், பேர் 2000 பிரதர், மேல் இறந்துச்சு அதனால 1000 ரூபா. இல்லைங்க இது கூஸ் வாத்து இல்லை, இது பேர் பெக்கின் வாத்து, இது கறிக்காக வளர்க்க போகிறது. அவருக்கே அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த இது ரெண்டுத்துக்கும் இவ்வளோ வித்தியாசம் இருக்குது, இது ரெண்டும் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் அதனால தான் நான் இந்த வீடியோவே பண்ணுறேன். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது வந்து கூஸோட சிக்ஸு, சரிங்களா? இந்த கூஸோட சிக்ஸுக்கும் பெக்கினோட சிக்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். கூஸோட சிக்ஸ் வந்து ஒரு பெரிய சைஸில் இருக்கும், அதாவது ஹேட்ச் ஆகும்போதே ஒரு 100 கிராம் இருக்கும். பெக்கின் வந்து ஒரு 60-70 ஒரு 70 கிராம் வரைக்கும் இருக்கும். கூஸோட சிக்ஸ் வந்து ஹைட் வந்து நெக்கு கொஞ்சம் நீட்டாகவும் ஒரு பால் ஷேப்பில் பாடி இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பெக்கின் சிக்ஸு. பாருங்கள், சிக்கு வந்து லென்த்தாக இருக்கும், அதோட ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், சரிங்களா? சிக்ஸ்லேயே நீங்கள் நல்லா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் வண்டியில் கோழிக்காரங்க வந்து கொடுக்குற சிக்ஸ் எல்லாமே பெக்கின் தான், சரிங்களா? அது வந்து கூஸ் கிடையாது, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்படியே அந்த பெக்கின் வளர்ந்தாலும் இந்த இது போல் இருக்கும். ஒரு பண்ணையாக தான் வளர்ப்பாங்க, பெக்கின் வளர்க்கும்போது ஒன்று ரெண்டு வளர்க்க மாட்டாங்க. பண்ணையாளர்களில் ஒரு பண்ணையில் எடுத்த வீடியோ தான் இது. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அதே கூஸோட ஹைட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பெக்கினோட வெயிட் வந்து ஒரு 2-2.5 kg வரைக்கும் வரும், மேல் ஃபீமேல் மாதிரி. ஆனால் கூஸ் வந்து ஒரு 5-8 kg வரைக்கும் வரும், ஃபீமேலே ஒரு 4 kg ரேஞ்சில் வரும். உங்களுக்கு பார்த்தாலே வித்தியாசம் தெரியும், பட் ஆனால் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் குழப்பம்தான். அடுத்தது வந்து பெக்கினோட, அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெக்கினோட மெயின் யூஸே கறி மட்டும். அதே போல் கூஸோட டிஃப்ரென்ஸ் வந்து எல்லாத்துக்குமே தெரியுமேப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பொருள் வந்து இந்த விலைக்கு விற்கிது, இதை வந்து இந்த விலைக்கு கொடுக்குறாங்க, இதில் என்ன ஏன் இவ்வளோ விலைக்கு கம்மியாக கொடுக்குறாங்கன்னு ஃபஸ்ட்டு யோசிக்கணும். இப்போ ஒரு அடல்ட் பேர் கூஸ் வந்து ஒரு 5000 நார்மல் ரேட்டு கொடுத்துட்ருக்காங்க. அப்போ நம்ம பெக்கின் வந்து ஒரு 1500 கொடுக்கும்போது ஏன் இது 5000 விற்கிற கூஸ் வாத்தையும் இந்த ரேட்டுக்கு கொடுக்குறாங்கன்னு ஃபஸ்ட்டு இடத்துல யோசிச்சிங்கனாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். வீடியோ நிறைய நண்பர்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இனிமேல் யாரும் பெக்கின் வாத்து வாங்கி கூஸ் வாத்துன்னு நினச்சி ஏமாறாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. நன்றி, வணக்கம்.